வணக்கம். நான் தான் உங்கள் ஆல்குடி சீக்கிரம் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, திருச்சி தலைநகர்ல இருக்க ஆசி பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து கும்பகோணம், தஞ்சாவூர் எல்லா இடத்துலயும் இருக்கு. திருச்சியில எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வந்து உள்ள போய் பார்த்துட்டு சொல்லுவோம். வாங்க உள்ள போலாம். இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, பானிபூரி, கபாப், நாட்டுக்கோழி மிளகு ரசம், சிக்கன் 65 நிறைய இருக்கு. உள்ள போய் பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள இன்டீரியர் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு 3-4 மாசமா வந்து வேலை நடந்துட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். லைட் செட்டிங்காக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீட்டாக இருக்கு பார்க்கறதுக்கு. ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரியே நல்லா உட்டில் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்க்க இன்டீரியர் வந்து பயங்கரமாக இருக்குது. நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணுறோம், என்ன ஆர்டர் பண்ணலான்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். சரி பார்ப்போம் வாங்க. ஒரு மதுரை மல்லிகைப்பூ மட்டன் ஸ்பெஷலாக இருந்துச்சு, அதை ஆர்டர் பண்ணலான் இருந்தோம். பாபிக்கு இருக்குது, தந்தூரி இருக்குது, அப்புறம் வந்து புலாவ் பிரியாணி வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய டிஷ் வந்து இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு சொல்கிறோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, தண்ணியை தெளிச்சிடுவோம். அடுத்து வந்துட்டார் பிரியாணி, புலாவ் பிரியாணி ஒன்று சொன்னால், மட்டன் பிரியாணி ஒன்று சொன்னால், மதுரை மல்லிகைப்பூ மட்டன் தான் அங்கே ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம டேஸ்ட் எப்படின்னு பார்த்தோம். பாயில்டு எக்கு வந்து கொடுத்துட்டாரு. இப்போ வந்து நம்ம புலாவ் பிரியாணி வந்து சாப்பிட போகிறோம். பிரியாணியில் அப்படியே முட்டையை வறுத்த மாதிரி போட்டு பண்ணி தருவார். அது வந்து மட்டன் பிரியாணி, பாயில்டு எக்கு. இப்போ வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மட்டன் பீஸு நல்லா பயங்கரமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதுவும் மட்டன் பிரியாணி தான். இதுதான் மதுரை மல்லிகைப்பூ மட்டன், பார்க்கவே டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பிரியாணியை வந்து டேஸ்ட் பண்ணிடுவோம் எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஓகே, சாப்பிட்டப்ப டேஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சு. அடுத்து மதுரை மல்லிகைப்பூ மட்டன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணப்ப ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்குது. திருச்சியிலே ஒரு நம்பர் 1 பிரியாணினா ஆசி பிரியாணி.